ஓம் சாந்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவ தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நமக்கு எந்த ஒரு தேகதாரியும் கற்பிக்கவில்லை அசரீதியான தந்தைதான் இந்த பிரம்மாவின் சரீரத்திலே பிரவேசமாகி நமக்காக இந்த ஞானத்தை கற்பித்து கொண்டிருக்கின்றார் கேள்வி குழந்தைகளாகிய நாம் ஞானத்தின் மூன்றாவது கண் நமக்கு ஏன் கிடைத்திருக்கின்றது பதில் சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நாம் காண்பதற்காக நமக்கு இந்த ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது இந்த கண்கள் மூலமாக நாம் இந்த பழைய உலகத்தையும் உற்றார் உறவினர்கள் ஆகிய அனைத்திலிருந்தும் புத்தியை விளக்க வேண்டும் நாம் இந்த குப்பையிலிருந்து வெளியேற்றி அதாவது மலர் போன்று தேவதை போன்று நாம் ஆகுவதற்காகத்தான் தந்தை இப்போது வந்து நமக்கு ஞானம் என்னும் மூன்றாவது கண்ணை தந்திருக்கின்றார் ஆகவே அப்படிப்பட்ட தந்தைக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் ஓம் சாந்தி குழந்தைகளுக்காக நம்முடைய சிவபகவான் வாக்கியம் சிவபகவானை சத்தியமான பாபா என்று அவரைத்தான் நாம் அழைக்கின்றோம் ஏனென்றால் நம்முடைய சிவ தான் இந்த குழந்தைகளையும் இந்த சொர்க்கத்தையும் படைப்பவராக இருக்கின்றார் இப்போது குழந்தைகளாகிய நாம் நம்முடைய பகவானான பகவதி அதாவது நம்முடைய பகவான் நம்மையெல்லாம் பகவதியாக்குவதற்காக இப்போது வந்து பகவான் கற்பித்து கொண்டிருக்கின்றார் இதனை ஒவ்வொருவரும் நன்றாக ஒவ்வொருவரும் நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றோம் தனது படிப்பு தனது ஆசிரியர் மற்றும் படிப்பின் ரிசல்ட் பற்றி தெரியாமல் எந்த மாணவரும் இருக்க முடியாது பகவானே வந்து நமக்கு இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார் ஆகவே குழந்தைகளாகிய நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும் இந்த மகிழ்ச்சி ஏன் நிலையாக இருப்பதில்லை நமக்கு எந்த தேகதாரியும் இப்போது படி படிப்பு கற்பிக்கவில்லை என நமக்கு தெரியும் ஆனாலும் அசரீதியான தந்தை இந்த சரீரத்திலே பிரவேசம் செய்து குழந்தைகளாகிய நமக்கு இப்போது கற்பிக்க வந்திருக்கின்றார் பகவானே வந்து நமக்கு இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார் என்பது வேறு யாருக்குமே தெரியாது நாம் அனைவரும் பகவானின் குழந்தைகள் அவரே நமக்கு இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார் அவரே ஞான கடலாக இருக்கின்றார் நாம் இதை புரிந்து கொண்டிருக்கின்றோம் சிவபாபாவின் எதிரிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு இப்பொழுது மட்டுமே இந்த சங்கம யுக பிராமண வாழ்க்கையில் மட்டுமே ஏற்படுகின்றது இதனை நாம் மறக்கக்கூடாது ஆனாலும் இந்த கலியுகத்தில் மாயா நம்மை மறக்க வைக்கின்றது பகவானே நமக்கு கற்பிக்கின்றார் என்ற நஷா நமக்கு இருக்க வேண்டும் அவரை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனாலும் சிலர் முற்றிலுமே மறந்து விடுகின்றார்கள் துளியளவும் புரியாமல் இருக்கின்றார்கள் நிறைய குழந்தைகள் மறந்து விடுகின்றார்கள் என பகவான் தானே கூறுகின்றார் மறக்கவில்லை என்றால் அந்த மகிழ்ச்சி நிலையாக இருக்குமல்லவா நாம் பகவானின் குழந்தைகள் அவரே நமக்கு இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார் ஆனாலும் மாயா அவ்வளவு சக்திசாலியாக இருக்கின்றது இது மாயையின் உலகமாக மாற்றானின் தேசத்தில்தான் நம்முடைய தந்தை வந்திருக்கின்றார் நம்முடைய தந்தை காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கின்றார் இந்த மாயா நம்மை முற்றிலும் மறக்க வைத்து விடுகிறது நாம் இந்த கண்களால் பார்க்கக்கூடிய பழைய உலகம் உற்றார் உறவினர்களின் பக்கம் புத்தியை கொண்டு செல்கின்றது அதனால் நாம் இந்த கண்களினால் பார்க்காமல் தந்தை கொடுத்த ஞானம் என்ற கண்களினால் பார்க்க வேண்டும் இப்போது குழந்தைகளாகிய நமக்கு தந்தை மூன்றாவது கண்ணை தந்திருக்கின்றார் நாம் இந்த ஞான கண்ணின் மூலம் சாந்திதாமம் சுகதாமத்தை நாம் நினைவு செய்ய வேண்டும் இப்போது இந்த பழைய உலகம் துக்கமான உலகமாகும் மிகவும் தூய்மையற்ற உலகமாகும் இந்த பாரதம்தான் முன்பு சொர்க்கமாக இருந்தது சொர்க்கமாக இருந்த பாரதம் இப்போது நரகமாக மாறிவிட்டது தந்தை வந்து மீண்டும் இந்த பாரதத்தை மலராக ஆக்குகின்றார் அந்த மலராக உள்ள சொர்க்க பூமியில் நமக்கு இருபத்தி ஓரு பிறவிகளுக்கான சுகமும் கிடைக்கின்றது அதற்காகவே நாம் இப்போது தந்தையிடம் இந்த ஞானத்தை படித்து கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் முழுமையாக படிக்காத காரணத்தினால் புத்தி செல்வம் மற்றும் சொத்து போன்றவற்றில் நாம் நம்முடைய புத்தி செல்வம் போன்றவற்றில் மாற்றிக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது நம்முடைய புத்தியை அந்த செல்வம் போன்ற அந்த சொத்து சுகத்திலிருந்து நாம் வெளிவருவதில்லை நாம் இப்போது சாந்திதாமம் சுகதாமத்தை நோக்கி நம்முடைய புத்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்று தந்தையே நமக்கு கூறுகின்றார் ஆனாலும் இங்கு நாம் அமர்ந்திருந்தாலும் நம்முடைய புத்தி பழைய உலகத்திலிருந்து துண்டிக்கப்படவில்லை நல்ல மலர் போன்று தூய்மையானவராக ஆகுவதற்கு இப்போது தந்தை வந்திருக்கின்றார் பாபாதான் நம்மை தூய்மையாக்கி தூய்மையான உலகத்திற்கு அழைத்துச் செல்கின்றார் ஆகவே அப்படிப்பட்ட இறை தந்தைக்கு நாம் எவ்வளவு மரியாதை செலுத்த வேண்டும் என நாம் முக்கியமாக இப்போது தூய்மையாக்கத்தான் தந்தை வந்து இந்த ஞானத்தை கூறுகின்றார் அப்படிப்பட்ட பாபாவிடம் நாம் முற்றிலுமாக பலியாகிவிட வேண்டும் பரந்தாமத்திலிருந்து வந்து குழந்தைகளாகிய நமக்கு இப்போது இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார் குழந்தைகளுக்காகவே தந்தை எவ்வளவு உயரத்திலிருந்து வந்திருக்கின்றார் இப்போது நாம் மலராக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு கல்பத்திலும் நாம் இவ்வாறு மலராக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு கல்பமும் நாம் அவ்வாறே மலராக தேவதையாக ஆகின்றோம் மனிதனை தேவதையாக ஆக்குவது வேறு யாராலும் முடியாததாகும் இப்போது நமக்கு தந்தையே வந்து இந்த ஞானத்தை படிப்பிக்கின்றார் நாம் இந்த மனிதனிலிருந்து இப்போது தேவதை ஆவதற்காக வந்திருக்கின்றோம் இது கூட இப்பொழுதுதான் நமக்கு தெரியும் நாம் முன்பு சொர்க்கவாசியாக இருந்தோம் என இதற்கு முன் நமக்கு தெரியாது நாம் சொர்க்கத்தில் ராஜ்யம் செய்தோம் பிறகு ராவண ராஜ்யத்தை எடுத்து கொண்டான் நம்முடைய ராஜ்யத்தை இப்போது பறித்து கொண்டான் எனவே தந்தை இப்போது கூறுகின்றாள் நீங்கள் மட்டுமே மிகவும் சுகத்தை அடைந்தீர்கள் பிறகு எண்பத்தி பிற எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுத்து ஏனியிலிருந்து கீழே இறங்கி வந்துவிட்டோம் இதுதான் நாம் சீர்கிட்டு போனதற்கான காரணமாகும் இந்த உலகம் இந்த உலகத்தில் மனிதர்கள் எவ்வளவு துக்கத்தில் இருக்கின்றார்கள் எவ்வளவோ பேர் பட்டினியால் வறுமையால் இறக்கின்றார்கள் துளியளவு கூட சுகமில்லாத இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய செல்வருந்தர்களாக இருந்தாலும் அல்பகால குறுகிய கால சுகம்தான் இருக்கின்றது இதைத்தான் தந்தை விஷம் நிறைந்த நதி போன்ற உலகம் என கூற கூறுகிறார் சொர்க்கத்திலே நாம் மிகவும் சுகமாக இருப்போம் இப்போது நாம் கருப்பான நிலையிலிருந்து அழகாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் நாம் தேவதைகளாக முன்பு இருந்தோம் பிறகு மறுபிறவி எடுத்து விஷம் நிறைந்த விகார உலகத்திற்கு வந்துவிட்டோம் என இப்போது நாம் புரிந்து கொண்டோம் மீண்டும் இப்போது நாம் சிவாலயம் நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய சிவபாபாதான் இப்போது சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் நமக்காகவே ஞானத்தை கற்பிக்கின்றார் ஆகவே நல்ல முறையில் நாம் படிக்க வேண்டுமல்லவா படித்து நாம் சக்கரத்தை புத்தியில் வைத்து தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும் குழந்தைகளாகிய நாம் இப்போது ஞானமும் யோகமும் நிறைந்த இனிமையானவர்களாக நம்முடைய வாயிலிருந்து சதா ஞான ரத்தினங்களே வெளிவர வேண்டும் குப்பை போன்ற எந்த வார்த்தையும் வரக்கூடாது நான் ரூப்சந்த் ஆக இருக்கிறேன் ரூபசந்த் ஆக இருக்கின்றேன் நான் பரமாத்மா ஞானக்கடலாக இருக்கின்றேன் என்று தந்தையே இப்போது கூறுகின்றார் படிப்புதான் நமக்கு வருமானத்திற்கு மூலதனமாக இருக்கின்றது நாம் இந்த கலியுகத்திலே எத்தனையோ மனிதர்கள் படித்து வக்கீலாக டாக்டர்களாக ஆகி லட்சக்கணக்கிலே சம்பாதிக்கின்றார்கள் சாப்பிடக்கூட நேரமில்லாமல் ஓடி ஓடி வேலை செய்கிறார்கள் ஆனால் நாம் இப்போது இந்த ஞானத்தை படிக்கின்றோம் நாம் என்னவாக ஆகின்றோம் இந்த உலகத்திற்கே இன் ராஜாவாக இந்த ஞானத்தின் மூலமாக நாம் பதவியை அடைகின்றோம் என்ற நஷா ஒரு நல்ல விருப்பம் இருக்க வேண்டும் குழந்தைகளாகிய நம்மிடம் ராயலாக பேசக்கூடிய பழக்கம் வர வேண்டும் நாம் இப்போது ராயலாக ஆகி கொண்டிருக்கின்றோம் ராஜாக்களின் நடத்தை எப்படி இருக்கும் என பாருங்கள் பாபா அனுபவசாலி அல்லவா ராஜாக்களுக்கு காணிக்கை கொடுத்தால் அதனை ஒருபோதும் கையில் வாங்க மாட்டார்கள் வாங்குவதற்கிருந்தால் செகரட்டரியிடம் கொடுக்குமாறு சைகை காட்டுவார்கள் மிகவும் ராயலாக இருப்பார்கள் இன்னாரிடம் வாங்கினால் பிறகு திரும்ப கொடுக்க வேண்டும் என யோசிப்பார்கள் சில ராஜாக்கள் பிரஜைகளிடம் எதுவும் வாங்க மாட்டார்கள் சிலர் அதிகமாகவே வாங்கிக் கொள்வார்கள் ராஜாக்களுக்குள்ளும் நிறைய வேறுபாடு இருக்கும் இப்போது நாம் சக்தி சக்தியுகத்தின் இரட்டை கிரீடதாரியாக ராஜாவாக கொண்டிருக்கின்றோம் இரட்டை கிரீடத்திற்கு தூய்மை மிகவும் அவசியமானது இந்த விகார உலகத்தை விட்டுவிட வேண்டும் குழந்தைகளாகிய நாம் விகாரங்களை விட்டுவிட்டோம் விகாரிகள் யாரும் இங்கு இந்த தூய்மையை கற்க முடியாது ஒருவேளை இங்கு வந்து அமர்ந்தால் தனக்குத்தானே நஷ்டமடைவார்கள் யாருக்கும் தெரிய போவதில்லை சிலர் சமாளித்து விடுகின்றார்கள் தந்தை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அவர்கள் தானாகவே பாவ ஆத்மாவாக ஆகிவிடுகின்றார்கள் நாமும் பாவ ஆத்மாவாகத்தான் இருந்தோம் இப்போது முயற்சி செய்து புண்ணிய ஆத்மாக்களாக ஆக வேண்டும் குழந்தைகளாகிய நாம் நமக்கு இப்போது தந்தையின் மூலமாக ஞானம் கிடைத்திருக்கின்றது இந்த ஞானத்தின் மூலமாக நாம் கிருஷ்ணபுரியின் எஜமானர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் தந்தையே நம்மை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானே வந்து நமக்கு ஞானத்தை கற்பிக்கின்றார் ஆகவே எவ்வளவு மகிழ்ச்சியோடு நாம் படிக்க வேண்டும் இப்படிப்பட்ட படிப்பினை சௌபாக்கியசாலிகளே படிக்கின்றார்கள் மேலும் சர்டிபிகேட்டும் நாம் வாங்க வேண்டும் நாம் சரியாக படிக்காமல் புத்தி நம்முடைய புத்தி அலைபாகின்றது என்று பாபா கூறுவார்கள் பிறகு என்ன ஆக முடியும் இவ்வாறு இருந்தால் நாம் பரீட்சையிலே பெயிலாகி விடுவோம் என லௌகீக தந்தையும் கூறத்தானே செய்கிறார்கள் சிலர் இந்த கலியுகத்திலே சிலர் படித்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கின்றார்கள் சிலர் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் இப்போது தாய் தந்தையை பின்பற்ற வேண்டும் யார் நன்றாக படிப்பிக்கின்றார்களோ அவர்களே இந்த காரியத்தை செய்கின்றார்கள் கண்காட்சிகளில் நிறைய பேருக்கு அல்லவா நாளடைவில் எவ்வளவு துக்கம் அதிகமாகின்றதோ அந்த அளவிற்கு மனிதர்களுக்கு வைராக்கியமும் ஏற்படும் பிறகு படிப்பில் ஈடுபடுவார்கள் துக்கமான நேரத்தில் பகவானை மிகவும் நினைவு செய்வார்கள் துக்கமாக இருக்கும் நேரத்தில் ஹே ராமா ஐயோ பகவானே என மனிதர்கள் அலறுகின்றார்கள் நாம் அவ்வாறு எதுவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை நாம் இப்போது மகிழ்ச்சியோடு தயாராகிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இந்த பழைய சரீரத்தை நாம் விட்டுவிட வேண்டும் நாம் தனது வீட்டிற்கு பரந்தாமத்திற்கு செல்ல வேண்டும் பிறகு அங்கே அழகான சொர்க்கத்திலே அழகான சரீரமும் நமக்கு கிடைக்கும் முயற்சி செய்து படிக்கின்றவர்களை விட படிப்பவர்களின் நிலை மிகவும் நன்றாக ஆகிவிடுகின்றது அப்படியும் சிலர் இருக்கின்றார்கள் தந்தை ஒவ்வொருவரை பற்றியும் அறிந்திருக்கிறாரல்லவா தன்னை பற்றி குழந்தைகள் தன்னிடம் என்ன குறை இருக்கின்றது என பார்க்க வேண்டும் இந்த மாயாவின் தடைகளை நாம் கடந்து செல்ல வேண்டும் அதிலே இந்த மாயாவிடம் நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது இந்த கலியுகத்திலே மாயா மிகவும் சக்திசாலியாக இருக்கின்றது நம்மால் எப்படி முயற்சி செய்வது என ஒருவேளை யாரேனும் யோசித்தால் பிறகு மாயா நம்மை முற்றிலும் காயாகவே சாப்பிட்டுவிடும் முதலை யானையை விழுங்கியது என்று கதை கூட இருக்கின்றது மிகவும் நல்ல குழந்தைகளை கூட இந்த மாயா என்னும் முதலை பிடித்து ஒரேடியாக விழுங்கி விடுகின்றது பிறகு தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாமல் ஆகிவிடுகிறார்கள் நாம் இப்போது மாயாவின் பிடியிலிருந்து விடுபடத்தான் விரும்புகின்றோம் என நாமே புரிந்திருக்கின்றோம் ஆனாலும் இந்த மாயா நம்மை விட விடுவதில்லை பாபா மாயாவிடம் எங்களை பிடிக்க வேண்டாம் என கூறுங்கள் என சொல்கின்றோம் பாபாவிடம் மாயா எங்களை பிடிக்க வேண்டாம் என்று தந்தையிடம் நாம் சொல்கின்றோம் அட இதை யுத்த மைதானம் அல்லவா இது ராவணனுக்கும் நமக்கும் நடக்கின்ற யுத்தம் அல்லவா மைதானத்திற்கு வந்த பிறகு எங்களை தாக்குதல் செய்யக்கூடாது என்று நாம் சொல்ல முடியுமா நாம் தானே புத்தியோகத்தால் நம்முடைய ஞானத்தால் ஞான அம்பை சரியாக எய்ய வேண்டும் இப்போது நாம் விளையாட்ட வந்த பிறகு என்ன பக்கம் பந்து போட வேண்டாம் என சொல்வார்களா என்ன யுத்த மைதானத்திற்கு வந்துவிட்டோம் நாம் சண்டையிடத்தான் வேண்டும் மாயா மிகவும் வேகமாக வீழ்த்த முயற்சி செய்யும் நாம் மிகவும் உயர்ந்த பதவியை வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் மாயாவிடம் போர் செய்ய வேண்டும் இப்போது நமக்கு பகவானே படிப்பிக்கின்றார் என்பது இது என்ன சிறிய விஷயமா இப்போது வரிசைப்படி முயற்சிக்கேற்ற அனுசாரப்படி நாம் முன்னேறும் கலை ஏற்படுகின்றது ஒவ்வொரு குழந்தைக்கும் நமது எதிர்கால வாழ்க்கையை வைரம் போன்று ஆக்கிக் கொள்வதில் ஆர்வம் இருக்க வேண்டும் நாம் தடைகளை நீக்க வேண்டும் எப்படியாவது முயற்சி செய்து தடைகளை நீக்க வேண்டும் நாம் தந்தையிடமிருந்து பிராப்தியை அவசியம் அடையவே வேண்டும் இல்லையென்றால் ஒவ்வொரு கல்பமும் நாம் தோல்வியடைவோம் செல்வந்தர் வீட்டுக்கு குழந்தையாக இருந்து அந்த தந்தை இந்த படிப்புக்கு தடை ஏற்படுத்தினால் நாம் இந்த லட்சக்கணக்கான செல்வத்தை வைத்து என்ன செய்யப் போகிறோம் நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து உலக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என கூற வேண்டும் இந்த லட்சம் கோடி பணம் அனைத்துமே இறுதியிலே நெருப்பிலே சாம்பலாக கூடியது சிலருடைய பொருள் மண்ணிலே புதைந்தும் சிலருடைய பொருள் நெருப்பிலே அழிந்தும் இறுதியில் அழிந்துவிடும் இந்த முழு உலகமும் இறுதியிலே தீப்பற்றி எரிய போகின்றது இது முழுவதும் ராவணனின் இலங்கையாகும் நாம் அனைவரும் சீதைகளாக இருக்கின்றோம் நம்மையெல்லாம் இந்த ராவணனிலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் ராமராகிய சிவராமர் நம்முடைய இறைவன் இப்போது இங்கு பூமியிலே வந்திருக்கின்றார் முழு பூமியும் இப்போது ஒரே ஒரு ராவண ராஜ்யத்தின் தீவு போன்று இருக்கின்றது இந்த ராவண ராஜ்யத்தை முடித்து வைக்க நம்முடைய ராமர் வந்திருக்கின்றார் இந்த ராஜ்யத்திற்கு எஜமானராக ஆக்குவதற்கு தந்தை வந்திருக்கின்றார் நாம் அதீந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டுமென்றால் இந்த குழந்தைகளிடம் கேட்டு பாருங்கள் என்று கூறப்படுகிறது ஆகவே நமக்கு மனதிற்குள் அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும் நாம் சுகமாக இருப்பதை பற்றி கண்காட்சியில் அல்லவா நாம் பாரதத்தை இப்போது சொர்க்கமாக கொண்டிருக்கின்றோம் நாம் படி நடந்து பாரதத்திற்கு சேவை செய்கின்றோம் எந்த அளவிற்கு நாம் உயர்ந்த வழிப்படி நடக்கின்றோமோ அந்த அளவிற்கு உயர்ந்த நிலையையும் நாம் அடையப் போகின்றோம் நாம் பல பேர் பல வழிகளில் செல்கிறார்கள் எனவே அவற்றை கண்டறிந்து தன்னைத்தானே நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஆங்காங்கே மாயாவின் ரகசியமான பிரவேசமும் ஏற்படுகின்றது உள்ளுக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நாம் இந்த உலகத்திற்கு எஜமானராக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் பாபாதான் நம்மை இந்த உலகத்திலிருந்து சொர்க்கத்தின் பிராப்தியை அடைய வைத்துக் கொண்டிருக்கின்றார் நாம் இப்போது கூறுகின்றோம் சத்திய நாராயணன் கதையை கேட்டு நாம் இப்போது இந்த நரனிலிருந்து நாராயணராகவும் இந்த நாரியிலிருந்து லட்சுமியாகவும் ஆகின்றோம் நாம் அனைவரும் பாபாவின் குழந்தைகளாக இருக்கின்றோம் பாபா நாங்கள் உங்களிடமிருந்துதான் முழு பிராப்தியையும் அடைகின்றோம் அடையாமல் விடமாட்டோம் என கை உயர்த்த வேண்டும் இல்லையென்றால் ஒவ்வொரு கல்பமும் நாம் இந்த ராஜ்யத்தை விடுவோம் எந்த தடை வந்தாலும் நாம் சமாளித்து விட வேண்டும் அந்த அளவிற்கு நமக்கு தைரியம் வர வேண்டும் நாம் முன்பு கூட அவ்வளவு தைரியத்தை அல்லவா யாரிடமிருந்து நமக்கு பிராப்தி கிடைக்கின்றது அவரை நாம் விடக்கூடாது சிலர் நிலைத்து விட்டார்கள் சிலர் வெளியேறியும் விட்டார்கள் மிகவும் நல்ல குழந்தைகளை கூட இந்த மாயா சாப்பிட்டு விடுகிறது மாயா என்னும் முதலை நம்மை விழுங்கி விடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இப்போது தந்தை ஹே ஆத்மாக்களே என மிகவும் அன்பாக புரிய வைக்கின்றார் நாம் இந்த அழுக்கான உலகத்தை விட்டு நாம் தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டும் தூய்மையாக்குவதற்காகத்தான் தந்தை வந்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார் இப்போது நாம் இந்த அழுக்கான உலகத்திலிருந்து நாம் முடிவு முடிவெடுத்து நாம் தூய்மையான சொர்க்கத்தை சென்றடைய வேண்டும் நாம் இப்போது இந்த ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக வேண்டும் என்று தந்தை விரும்புகின்றார் பதீத ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஒற்றை கிரீடமுடைய ராஜா ஆனால் நாம் இரட்டை கிரீடமுடைய ராஜாவாக ஆகப் போகின்றோம் அரை கல்பத்திற்கு பிறகு நாம் தூய்மை நீங்கி பிறகு ராவண ராஜ்யத்திலே விகாரியாக வந்துவிடுகின்றோம் பூசைக்குரியவர்களாக இருந்த நாம் பூசாரியாக ஆகிவிடுகின்றோம் என்று தந்தை கூறுகின்றார் ஆகவே இப்பொழுது எந்த விஷயத்திலும் நாம் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் நாம் ஞானத்தை மறக்க வேண்டாம் நன்றாக படியுங்கள் என்று தந்தை இப்போது கூறுகின்றார் தினமும் நாம் வகுப்பிற்கு வர முடியவில்லை என்றால் அதற்கேற்றவாறு பாபா அனைத்து ஏற்பாடுகளையும் கொடுத்திருக்கின்றார் ஏழு நாள் கோர்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் முரளியை சகஜமாக புரிந்து கொண்டு எங்கு சென்றாலும் இரண்டு வார்த்தையை மட்டுமாவது நினைவு செய்து கொள்ளுங்கள் என பாபா புரிய வைக்கின்றார் இதுதான் மகா மந்திரமாகும் தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து கொண்டு ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள் இதுதான் மிகப்பெரிய மகா மந்திரமாகும் தேக அபிமானத்தால் பாவ கர்மம் ஏற்படுகிறது நாம் பாவத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய புத்தியின் அன்பை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்த வேண்டும் எந்த தேகதாரியிடமும் நம்முடைய புத்தி செல்லாமல் ஒருவருடம் மட்டுமே ஈடுபட வேண்டும் கடைசி வரை நினைவு செய்வதனால் எந்த பாபமும் ஏற்படாது இது அழுகி போன சரீரமாகும் இதனுடைய அபிமானத்தை விட்டுவிட வேண்டும் இப்போது இந்த நாடகம் முடிய போகின்றது இப்போது நம்முடைய எண்பத்தி நான்கு பிறவிகள் முடிய போகின்றது இது பழைய ஆத்மாவின் பழைய சரீரமாகும் இப்போது நாம் இந்த தமோ பிரதான குணத்திலிருந்து சதோ பிரதான குணத்திற்கு மாற வேண்டும் பிறகு சதோ பிரதானமான சரீரமும் நமக்கு கிடைக்கும் ஆத்மாவைதான் பிரதானமாக ஆக்க வேண்டும் என்ற ஈடுபாடு நமக்கு இருக்க வேண்டும் நாம் மனதால் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் இந்த ஒரு கவலை மட்டுமே நமக்கு இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் பாபா நாங்கள் வெற்றி அடைந்தே காட்டுவோம் என நாமும் இப்போது கூறிக்கொண்டிருக்கின்றோம் படிப்பவர்கள் அனைவருக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைப்பதில்லை இருந்தாலும் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் நாம் இந்த நரனிலிருந்து நாராயணனாக ஆவதற்கு முழு முயற்சியையும் செய்ய வேண்டும் என இப்போது புரிந்திருக்கின்றோம் குறைவான பதவி ஏன் நாம் அடைய வேண்டும் வேறு எந்த விஷயத்திலும் கவலையும் இல்லை யுத்தம் செய்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை பாபா நிறைய புயல் கனவு வருகிறது என கூறுகின்றார் இதெல்லாம் வரத்தானே செய்யும் நாம் இப்போது ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் நம்முடைய எதிரிலே மாயா மீது வெற்றியடைய வேண்டும் சில நேரங்களில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நமக்கு கனவுகள் வருகின்றது சோர்வையும் ஏற்படுத்துகின்றது இது எல்லாம் மாயாவாகும் நாம் மாயாவை வெற்றியடைய வேண்டும் அரை கல்பத்திற்கான எதிரியிடம் இருந்து ராஜ்யத்தை அடைகின்றோம் நமக்கு வேறு எந்த கவலையும் இல்லை பலசாலிகள் ஒருபோதும் புலம்ப மாட்டார்கள் யுத்தம் செய்ய மகிழ்ச்சியோடு செல்வார்கள் நாம் இங்கு மிகவும் சௌகரியமாக தந்தையிடம் பிராப்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கெட்டு போன சரீரத்தை விடத்தானே வேண்டும் இப்போது இனிமையான அமைதியான வீட்டிற்கு நாம் செல்ல வேண்டும் நாம் அனைவரும் தந்தையோடு செல்ல வேண்டும் நம்மையெல்லாம் அழைத்துச் செல்வதற்காகத்தான் தந்தை வந்திருக்கின்றார் என்று கூறுகின்றார் எனவே தந்தை கூறுகின்றார் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள் அழுக்கான ஆத்மா வீட்டிற்கு செல்ல முடியாது மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான நம்முடைய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் அன்பான குழந்தைகளுக்கு அன்பான தந்தை நமஸ்காரங்களை கூறிக்கொள்கின்றார் நாமும் நமது அன்பு தந்தைக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணைகள் முதலாவதாக நாம் பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் நாம் உத்தியின் அன்பை ஒரே ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்த வேண்டும் இந்த பழைய அழுகி போன சரீரத்தின் மீதான அபிமானத்தை நாம் விட்டுவிட வேண்டும் நாம் இரண்டாவதாக நாம் போர் வீரர்கள் என்ற நினைவிலிருந்து மாயா என்னும் எதிரியின் மீது வெற்றியை ஏற்படுத்த வேண்டும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது மாயா ரகசியமான ரூபத்தில் பிரவேசமாகின்றது எனவே அதனை கண்டறிந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் வரதானம் தந்தை கூறும் வரதானத்தை கேட்போம் ஞான கலசத்தை தாரணை செய்து தாகமுற்றோரின் தாகத்தை தணிக்க கூடிய அமிர்த கலசத்தை தரித்தவர்களாக ஆகுங்கள் என்று தந்தை வரம் கொடுக்கின்றார் இப்போது பெரும்பாலான ஆத்மாக்கள் இயற்கையின் அல்பகால சாதனங்களால் ஆத்மீக அமைதியை பெறுவதற்காக அமைக்கப்பட்ட அல்பமான இடங்களால் பரமாத்மா சந்திப்பை நிகழ்த்துவதற்கான ஒப்பந்தம் செய்து ஒப்பந்தம் செய்து தருபவர்களால் கலைத்து கலைத்துள்ளார்கள் நம்பிக்கை இழந்துள்ளார்கள் சந்தியம் வேறு ஏதோ இருக்கிறது என்று புரிந்துள்ளார்கள் பிராப்திக்கான தாகம் கொண்டாடு கொண்டுள்ளார்கள் அப்பேற்பட்ட தாகம் கொண்ட ஆத்மாக்களுக்கு ஆத்மீக அறிமுகம் பரமாத்மாவின் அறிமுகம் பற்றிய ஒரு உண்மையான துளி கூட திருப்தி உடைய ஆத்மாகவாக ஆக்கிவிடும் எனவே ஞான கலசத்தை தாரணை செய்து தாகமுடையவர்களின் தாகத்தை நாம் தனித்து விடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் அமிர்த கலசம் எப்பொழுதும் நம்முடைய கூடவே இருக்க வேண்டும் நாம் அமரராக ஆக வேண்டும் மற்றும் அனைவரையும் அமரராக ஆக்க வேண்டும் என்று தந்தை வரமளித்துக் கொண்டிருக்கின்றார் ஸ்லோகன் நாம் அனுசரித்து செல்வதற்கான கலையை லட்சியமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் சுலபமாக சம்பூர்ணம் ஆகிவிடுவோம் நாம் அனைத்தையும் அனுசரித்து செல்வதற்கான கலையை லட்சியமாக ஆக்கிக் கொண்டோம் என்றால் சுலபமாக சம்பூர்ண நிலையை அடைந்து விடுவோம்